ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த சுசுகி ஜிக்ஸர் 150 பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஜிக்ஸர் எஸ்எஃப் 250 மோட்டோ ஜிபி எடிஷனோட வக்கரன் ரிவ்யூ போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலைன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு, அப்புறம் புதுசாக கல்யாணமான கப்புள்ஸ் வெளியே போகிற மாதிரி ஒரு அட்டகாசமான பைக் தான் இந்த ஜிக்ஸர் 150 பைக். இதோட ரைவல்ஸ்னு பார்த்தோம்னா எமகா எஃப்சிஎஸ் V3, ஹோண்டா சிபி ஹார்னட் 160R அண்ட் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. இதில் மூணு கலர் வேரியன்ஸ் இருக்குது: கிளாஸ் ஸ்பார்க்கிள் பிளாக், மெட்டாலிக் ட்ரைட்டான் ப்ளூ அண்ட் ஜேசி பெல்மிரா ரெட். இந்த BS6 மாடலில் எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க வித் குரோம் சரௌண்ட் பெசல்ஸோட. எல்இடி லைட்டுங்கிறதுனால லைட் இலுமினேஷன் பாருங்கள், நல்ல பிரைட்டாக இருக்குது. அண்ட் இதோட பாடி டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ் சுசுகி எஸ்எஃப் 250 இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த யூரோப்பியன் டிசைன் ட்ரெப்பிசாய்டல் பாடி ப்ரொபோர்ஷன்ஸ் பார்க்கும்போது பைக்குக்கு கரிஸ்மேட்டிக் லுக் கொடுக்குது. ரியர் எல்இடி டெய்லைட் டிசைன் கூட ஜிக்ஸர் எஸ்எஃப் 250 இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்த ஹைலைட்டான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா டியூவல் பேரல் குரோம் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பைக்குக்கு தனி ஸ்டைல் கொடுக்குது. நெக்ஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஓல்டு வெர்ஷனில் இருக்க மாதிரியே ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் ஒயிட் பேக்லைட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஹார்ஷ் சன்லைட்டில் கூட நம்பர்ஸ் கிளியராக தெரிகிற மாதிரி பிக்கர் ஃபாண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிப் மீட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேஷன், ஏபிஎஸ் அண்ட் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், லார்ஜ் 41mm டயாமீட்டர் ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் எக்ஸலண்ட் ரைடிங் ஸ்டெபிலிட்டி ஆன் டிஃப்ரெண்ட் ரோட் கண்டிஷன்ஸ் அண்ட் பெட்டர் ரைடிங் கம்ஃபர்ட்டும் கொடுக்கும். அண்ட் ரியரில் ஸ்விங்காக மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர பைக்ஸ்லாம் ரியரில் ஹைரைஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லா பைக்லேயும் ஸ்பிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஸ்பிட் சீட் செட்டப் தான் வருது. இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் அண்ட் குஷனிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக 45 km/h வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கம்மிங் டு இன்ஜின், 155cc ஃபோர் ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு SOHC இன்ஜின், 13 PS ஆஃப் மேக்ஸ் பார் அட் 8000 RPM வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் 13.8 Nm ஆஃப் மேக்ஸ் ஸ்டார் அட் 6000 RPM டெலிவரி பண்ணும். இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியலில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்தவரை ஃப்ரண்டில் 100x80 செக்ஷன் அண்ட் ரியரில் 140x60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 17-inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. இதோட அலைவில் டிசைன் தனி ஸ்டைலில் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் வேறு எந்த பைக்லேயும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஓவரால் பைக் டைமென்ஷன்ஸ். இதோட சீட் ஹைட் 795mm கொடுத்துருக்காங்க. இதோட கேப் வெயிட் பார்த்திங்கன்னா 141kg. சென்னையில் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 140,000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த பைக் என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷோரூம் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.